ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷ்மிஸ் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாலக் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டி அண்டு செய்கிறதுக்கு ஈஸியும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா, இது சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். இதில் வந்து விட்டமின் ஏ பி இருக்கிறதுனால கண்ணுக்கு நல்லது, அப்புறம் சுகர் லெவலை கூட கம்மி பண்ணும். இதுக்கான இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மைதா, நெய், மிளகு, பூண்டு, சீரகம், உப்பு, அப்புறமா பாலக். இப்போ நம்ம இந்த பாலக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற சீரகம், பூண்டு, மிளகு இதெல்லாம் வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கை வந்து சேர்த்து அதையும் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போது நம்ம 2 கப் மைதா எடுத்தோம்ல, அதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாவில். அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு எல்லாத்துலேயுமே வந்து சேர்கிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா கையில் கூட இந்த மாதிரி பிசைஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மாவு வந்து பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தியை வந்து தேய்ச்சிக்கலாம். பாலக் பரோட்டாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம 2 கப்பு மைதா போட்டோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பரோட்டா வரும் உங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பால்ஸ் செஞ்சு வச்சிடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 பரோட்டா பால்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு நம்ம ஒன்று ஒன்றா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த ஷேப் வந்து வந்துடும் உங்களுக்கு. இந்த சைஸில் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. அது இப்போ நம்ம ஒரு தவா வச்சுட்டு அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பரோட்டா வந்து ரோல் பண்ணோம்ல, அதை வந்து தவாவில் போட்டுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், ஒரு சைடு எப்படி லைட்டாக அது வந்து குக் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி நம்ம நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம்.
நல்லா குக் பண்ணிங்கன்னா அந்த பாலக்கோட ஸ்மெல் வந்து அந்த பச்சை வாசனை வந்து போயிடும். அதனால் நல்லா குக் பண்ணுங்கள் கொஞ்சம். இப்போது ரெண்டு வாட்டி திருப்பி போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது மேலே வந்து நெய் போட்டுட்டு அதை வந்து நெய்யை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வந்து நெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் மேலே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நம்மளோட பாலக் பரோட்டா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம அதே மாதிரி மற்ற பாலக் பரோட்டாவையும் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாலக் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.